இந்தியாவில் 25 மாநிலங்கள் அடங்கிய 85 மாவட்டங்களில் கடந்த 14 நாட்களாக புதிதாக கொரோனா தொற்று பாதிப்பு ஏதும் இல்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 28,380 ஆக அதிகரித்துள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. இதுவரை 6,361 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாகவும் 21,132 பேர் தற்போது சிகிச்சை பெற்று வருவதாகவும் சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள தகவலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 886 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் 8,068 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 1,076 பேர் குணமடைந்துள்ள நிலையில் அம்மாநிலத்தில் 342 பேர் உயிரிழந்துள்ளனர். குஜராத்தில் 3,301 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 313 பேர் குணமடைந்துள்ளனர். 151 பேர் உயிரிழந்தனர். தலைநகர் தில்லியில் 2,918 பேர் பாதிக்கப்பட்டு 877 பேர் குணமடைந்தனர். 54 பேர் உயிரிழந்தனர். ராஜஸ்தானில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 2,185 ஆக உள்ளது. இம்மாநிலத்தில் 518 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். 41 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆந்திர பிரதேசத்தில் 1,177 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அங்கு இதுவரை 235 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். 31 பேர் கொரோனா தொற்றால் உயிரிழந்துள்ளனர். கேரளாவில் 469 பேர் பாதிக்கப்பட்டு 349 பேர் குணமடைந்துள்ளனர். 4 பேர் உயிரிழந்தனர். கர்நாடகாவில் 511 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 20 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 188 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இதனிடையே புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய சுகாதாரத்துறை இணைச் செயலர் லாவ் அகர்வால், 25 மாநிலங்களில் உள்ள 85 மாவட்டங்களில் கடந்த 14 நாட்களாக புதிதாக கொரோனா தொற்று பாதிப்பு இல்லை என்று தெரிவித்தார். இதேபோல் 16 மாவட்டங்களில் 28 நாட்களாக புதிதாக யாருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை என்றும் அவர் கூறினார். இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களில் 22.17% பேர் இதுவரை குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். கொரோனா தொற்று பரவுவது தொடர்பாக எந்தவொரு சமுதாயத்தின் மீதோ அல்லது குறிப்பிட்ட பகுதிகளின் மீதோ குற்றச்சாட்டுகளை கூறக்கூடாது என்று கேட்டுக் கொண்டார்.